उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवागमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्परायै नमः. अत्र अधिकरणम् नेति सेवचुटम् இப்போ அந்தராதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தை பத்தி சேவிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன விஷய வாக்கியம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். உபகோசல வித்யா, உபகோசல வித்யான்னு ஒரு வித்தியா இருக்கு. அந்த வித்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த வித்தியில தான் இந்த விசாரமே பண்ண போறோம். உபகோசலன் அப்படின்னு ஒரு சிஷ்யன், அவன் என்ன பண்றான், சத்தியகாமி சத்தியகாம ஜாபாலர் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட போய் வாசிக்க போறான். இத வந்து சத்தியகாம ஜாபாலரே ரொம்ப அவருடைய விருத்தாந்தமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த சத்தியகாம ஜாபாலன்றவருக்கு படிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அவர் போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா அம்மா நான் வாசிக்க போறேன், ஒரு குருகுலத்துக்கு போய் நான் சேர்றேன் அப்படின்னு போறேன். அந்த குருகுலத்துக்கு போய் குரு கிட்ட போய் பிரார்த்திக்கிறார், ஆச்சாரியரை சேவிக்கிறார், இந்த மாதிரி எனக்கு பாடம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு. உடனே குரு சொல்ற, என்ன சொல்லி தருவேன், நீ எந்த வம்சத்துல பிறந்திருக்க, எந்த கோத்திரத்துல பிறந்திருக்க, இதெல்லாம் சொல்லு, உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவருக்கு அது தெரியல, அந்த சத்தியகாம ஜாபாலி ஜாபால இருக்கிற அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்றார், உடனே அம்மா கிட்ட போய் கேட்டுன்னு வரேன் அப்படின்னு அவன் அம்மா கிட்ட வர. அம்மா கிட்ட வந்த உடனே என்னப்பா அப்படின்னு கேக்குறேன், இந்த மாதிரி சொல்லணும்னா அம்மா சொல்றான், நான் சின்ன வயசுல நிறைய பேர்கிட்ட நான் வந்து சுசுரூஷ பண்ணேன், அதனால நீ யாருக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியல, யாருக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னுட்டு அவ சொல்ற. ஆனா உங்க ஆச்சாரியர்கிட்ட போய் சொல்லு, ஜபலா அப்படின்றவர்கிட்ட நான் பிறந்திருக்கேன், இந்த மாதிரி விஷயத்த நீ சொல்லிடும் அப்படின்னு இவர் சொல்லி இவ அனுப்புறா. இந்த குழந்தை என்ன பண்றது, ஆச்சாரியர்கிட்ட வந்து சொல்றது, நான் வந்து இத மாதிரி அம்மா சொன்னா உங்களுக்கு யாருக்கு நான் பிறந்தேன்னு தெரியலையா, நான் உன்ன சின்ன வயசுல பெத்து விட்டேன், நிறைய பேருக்கு நான் சுசுரூஷ பண்ணினேன், அதனால நான் நீ பிறந்துட்டேன், ஆனா உன்னுடைய தகப்பனா யாருன்னு எனக்கு தெரியல, அதனால நீ என்ன கோத்திரம்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஜபாலா அப்படின்னு பேர் எனக்கு, நீ சத்தியகாமன் உனக்கு பேர், அதனால நீ வந்து சத்தியகாமன் ஜாபாலன் அப்படின்னு போய் சொல்லுப்போ அப்படின்ற. இவர் என்ன பண்ற, அந்த ஆச்சாரியர்கிட்ட போய் இத சொல்ற. உடனே அவர் என்ன பண்றாருனாக்க, இந்த கூட அந்த பசங்கள்லாம் சிரிச்சுடுறது, எல்லாம் சிரிச்சுடுறது, என்னது இந்த மாதிரி வந்து இவன் அப்பா பேர் தெரியலன்றானே அப்படின்னுட்டும். ஆனால் குரு மாத்திரம் நேரம் சொல்ற, அப்பா ஒரு பிராமணனாலதான் இந்த மாதிரி உண்மையை பேச முடியும், நீ வந்து இந்த மாதிரி பேசினே அழிஞ்சியோ, நீ உண்மையதான் பேசிருக்க, அதனால உன்னை வந்து நான் விடமாட்டேன், வா சமைத்து எடுத்துன் வா, உன்னை வந்து இதுல சேர்த்துக்கிறேன் சபையில, இந்த குருகுலத்துல உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்து ஞானத்தெல்லாம் இது பண்ணி சொல்றாரு. அந்த சத்தியகாம ஜாபாலர் அப்படிங்கிற ஆச்சாரியர்கிட்ட உபகோசலன்னு ஒரு பிரம்மச்சாரி, அவன் என்ன பண்றான், இந்த குரு கிட்ட வாசிக்கிறான். ஆனா அவரோ 12 வருஷம் ஆயிடுத்தோ சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கான், அக்னிகளுக்கெல்லாம் சுசுரூஷ பண்றான், ஆனால் இவருக்கு ஒரு பாடம் கூட அவர் சொல்லவே இல்லை. இன்னொன்னு,
பாடம்னா சத்தியம்னு வச்சு பாடம்லாம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு சமாவர்த்தனம் பண்ணி அனுப்பணும். சமாவர்த்தனம்னாக்க நம்ம கல்யாணத்துக்கு அஷ்டவிரதம் பண்ணிக்கிறோம் பாருங்க, விரதம் பண்ணிக்கிறோம் பாருங்க, எல்லாம் இப்ப கடனே நான் எடுத்து விரதம் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு ஆச்சாரியருடைய எல்லாத்தையும் வாசிச்சு முடிச்ச உடனே விரதம் பண்ணிட்ட உடனே ஆச்சாரியர் அனுப்புவேன், உனக்கு விரதம் எடுத்து ஸ்நாதக விரதம்னு அதுக்கு பேர். அதுக்கப்புறம் இவன் அதான் படிக்கிறவரையும் பிரம்மச்சாரி, படிப்பு முடிஞ்ச உடனே ஆச்சாரியரே பண்ணி அனுப்பிச்சிருவேன் ஸ்நாதக விரதத்தை. அதன் பிறகு இவன் கிளம்பி வரணும், வந்து ஒவ்வொரு ஊரா போகணும். இந்த காசி யாத்திரையெல்லாம் சொல்றாளே, அதெல்லாம் என்னது கையில ஏதோ ஒரு மூட்டை எட்டும் போது ஒரு தேங்காய் வெட்டி கொடுத்துருவா, அதெல்லாம் இல்ல பிரசாதத்துன்னு கிளம்புறான் இவன். இந்த மாதிரி இடத்துல போச்சு இவனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும், அதுக்கப்புறம் கன்னியாதானம் பண்ணுவா, கல்யாணம் பண்ணி வந்து சேருவான். இது கிரமம். இந்த ஸ்நாதக விரதத்தை ஆச்சாரியர் பண்ணணும், இவர் ஞானத்தையே உபதேசிக்கல, 12 வருஷம் ஆயிடுச்சு ஞானத்தையே உபதேசிக்கல, அதனால இவன் துக்கப்பட்டுன்னு உட்காந்துருக்கான். வந்து இன்னொன்னு தேவிகள் சொல்றா, அந்த ஆச்சாரியருடைய தேவிகள், இது பாருங்கோ 12 வருஷமா இவ்வளவு சுசுரூஷம் பண்ணிட்டு இருக்கானே, பிரம்மச்சாரியா இருக்கான், அக்னிகளுக்கு எல்லாம் சுசுரூஷம் பண்றான், உம்முடைய அக்னிகளுக்கு எல்லாம் நல்லா பிறகு போட்டு இருக்க போட்டு அதை அணையாம பாத்துக்கணும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அவன். அவனுக்கு வந்து ஏதாவது சொல்லி தரக்கூடாதா, ஏதாவது சொல்லி தரக்கூடாதா அப்படின்னுட்டு இவர் கேட்கிறார். இவ தேவிகள் கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் சொல்லாம அவர் கிளம்பி போயிடுறார். அந்த சமயத்துல இவருடைய அக்னிகளுக்கெல்லாம் ரொம்ப மனசு அதுகளுக்கே கஷ்டமா போயிடும், அக்னிகளுக்கெல்லாம். அந்த சமயத்துல இவ என்ன பண்ற, இந்த தேவிகள் ஆச்சாரிய பத்தினி உபகோசலனை கூப்பிடுறா. கூப்பிட்டு இங்க பாரு பிரம்மச்சாரி, சாப்பிடப்பா சாப்பிட வாப்பா அப்படின்னு கூப்பிடுறா. அவன் சொன்னா, எனக்கு பசியே இல்லை, நிறைய வியாதி இருக்குது, வியாதிகள்லாம் இருக்கிறதுனால நான் பரிபூர்ணமா இருக்கேன், அதனால எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு வியாதிகள் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த இதுல வந்து ஆசைகள்லாம் என்னென்ன இருக்குது, பிரம்மத்தை அடையிறதுன்றதுதான் நமக்கு முக்கியம், மோட்சத்தை அடையிறதுன்றது, அதை தவிர்த்து மீதி எல்லா விஷயங்களும் போகவே இல்லை, அதனால எனக்கு வந்து மாறிண்டே கஷ்டம் வந்துட்டே இருக்கு. என்னது இது, நமக்கு புருஷார்த்தம் கிடைக்கலையே, மோட்சம் கிடைக்கல, அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னாக்க இந்த சிந்தனையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட வியாதி எனக்கு இருக்கு, அதனால எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு ஆச்சாரிய பத்தினி கிட்ட இவன் சொல்றான். அந்த சமயத்துல இந்த அக்னிகள்லாம் தயோபாவம், இவன் ரொம்ப மனசு தாபத்தோட இருக்கானே, கஷ்டப்படுறானே இவன், நமக்கோ இவன் ரொம்ப நல்லா சுசுரூஷம் பண்றான், இவனுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணலாமே அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறது. இந்த பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு சொல்றது, அந்த அக்னிகள் வந்து கூட்டு சொல்றது, பிராணக பிரம்ம பிராணம்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது. அது அதுலயும் கம் பிரம்ம கம் பிரம்ம, கம் அப்படின்றதும் பரமாத்மா தான், கம் அப்படின்றதும் பரமாத்மா தான், கம் அப்படின்னாக்கா சுகம்னு அர்த்தம், கம் அப்படின்னாக்கா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசம் எப்படி சொச்சமா இருக்கோ அந்த மாதிரி இந்த சுகம், பிரம்ம சுகம் இருக்கே பரமாத்மாவுடைய சுரூபமும் ரொம்ப சொச்சமா இருக்குது, சுகஸ்வரூபமா இருக்குது. அல்லது நம்ம ஆகாசத்தை எப்படி பார்க்கிறோம், அபரிச்சின்னமா இருக்கு, இவ்வளவுதான் ஆகாசம் நமக்கு சொல்ல முடியாது. இப்ப இங்கேயிருந்து பார்ப்போம், அதை பார்த்தா தொடுவானம் அப்படின்னு, அது அந்த கோடிக்கு போனான்னாக்கா ஆகாசம் தொட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும், அந்த இடத்துல போனோம்னாக்கா அங்கேருந்து இன்னும் ரொம்ப தூரத்துல தொடுவானமா தெரியும். இந்த தொடுவானம்ன்றது நமக்கு ஒரு பிரமையை உண்டு பண்ணிடும், அந்த இடத்துல ஆகாசம் முடிஞ்சு கொடுத்தோ அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே ஆகாசம்ன்றது ரொம்ப பரவி இருக்கிறது, வியாபிச்சு இருக்கிறது.
அத மாதிரி இந்த எம்பெருமானுடைய சுரூபமும் அவனுடைய ஆனந்தமும் சுகமும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இத கேட்டுட்டு இவன் பொதுவா கம்பிரம்ம கம்பிரம்மன்னு இது அக்னிகள் சொல்லிடுத்து. உடனே இவன் கேட்கிறான் உபகோதனன், விஜானாமியம் எத் பிராணோ பிரம்ம கஞ்சது கஞ்சன விஜயானாமி. பிராணோ பிரம்மன்னு சொன்னா அது எனக்கு புரியுது. ஏன்னாக்க ஏற்கனவே சொல்றோம் இந்த ஜகத்துக்கெல்லாம் பிராணனம் பண்றவன் எம்பெருமான் தான், சர்வ பிராணிதா எம்பெருமான், அதனால பரமாத்மா தான் பிராணன் அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நீங்க கம் கம் அப்படின்னு சொன்னீங்களே அதை நான் தெரிஞ்சிக்கவே இல்லையே, அது என்னது? அது கம்னா சுகம்னு அர்த்தம், கம்னா ஆகாஷம்னு அர்த்தம். ஆனால் அந்த சுகம் வைஷயிக சுகம், விஷய சுகமா கூட இருக்கலாம் மொழி லோகத்துல, விஷய சுகம் கூட அதுல வருது, விஷய சுகம் கூட இதுல வருது நமக்கு இந்த லோகத்துல இருக்கு, அது கூட வரும். அல்லது திருஷ்டி விதின்னு சொல்லுவா இதெல்லாம், அதாவது ஒரு வேலைக்காரனை பார்த்து ராஜா மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், அப்போ அது திருஷ்டி விதி, ராஜாவே இல்லையே வேலைக்காரன். அந்த மாதிரி ஆகாசமே பிரம்மம், சுகமே பிரம்மன், விஷய சுகம் தான் பிரம்மம், லோகத்துல நம்ம அனுபவிக்கிற சுகம் தான் பிரம்மம்னு அர்த்தமாயிடும். திருஷ்டி விதி மாதிரி லோகத்துல நம்ம பார்க்கிற ஆகாசமே பிரம்மம், அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஆயிடும். அதனால எனக்கு இது அர்த்தம் புரியல. அல்லது இது வந்து விஷய விசேஷ பாவமா, ஆகாசம் மாதிரி அபரிச்சின்னமான சுகஸ்வரூபந்தான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தமா, எனக்கு என்ன தாத்பரியம் புரியலையே அப்படின்னு அவன் கேட்கிறான் உபகோசனன். அதற்கு பதில் எத்வாவக்கம் ததேவக்கம், எதேவக்கம் ததேவக்கம், எது கம் அப்படின்ற சத்தத்தினால சொல்லப்பட்டதோ அதுதான் கம் அப்படிங்கிற சத்தத்தினால சொல்லப்பட்டது, எது கம் அப்படிங்கிற சத்தத்தினால சொல்லப்பட்டதோ அதுவே கம் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது. இது சப்த விளையாட்டுன்னு அர்த்தம் இல்லை, கம் அப்படின்னாக்க சாதாரணமாக ஜலம்னு அர்த்தம் உண்டு, ஏன்னா கப்பியா சுத்தத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் கம் பிபதி கபிஹி அப்படின்னுட்டு கம் அப்படின்னா ஜலம்னு அர்த்தம், அது மாதிரி கம் அப்படின்னா சுகம்னு அர்த்தம், இப்படி நிறைய அர்த்தம் இருக்கு. அதனால இந்த கம் அப்படின்றது சுகம்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும், கம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால ஆகாசம்தான் சுகம், சுகம்தான் ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். என்ன விசேஷ விசேஷண பாவம் இருக்கு இங்க, என்ன விசேஷண விசேஷ பாவம் அப்படின்னா அபரிச்சின்னமான சுகம் அப்படின்னு அர்த்தம் வருது. அபரிச்சின்னமான சுகம், அபரிச்சின்னமான சுகம்ன்றது லௌகிக சுகத்துக்கு வரவே வராது. ஏன்னா நாம் அனுபவிக்கிற சுகம்லாம் ரொம்ப க்ஷயிஷ்ணும், கொஞ்சம் கொஞ்சம் தான், ரொம்ப சொந்த சுகம்ன்றது கிடையாது நமக்கு. அதனால அபரிச்சின்னமான சுகம், சுகரூபமானது அபரிச்சின்னம், இது எதுக்கு அப்படின்னா உபாதனை சித்திக்கணும். அதனால பரஸ்பரம் விசேஷண விசேஷ பாவம், கம் கம் அது ரெண்டும் விசேஷமா விசேஷமா இருக்கும். ஆகாசம் விசேஷணம் அப்படின்னாக்கா அபரிச்சின்னமான சுகம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அல்லது கம் சுகம் இருக்கே அது விசேஷணம் அப்படின்னாக்கா சுகரூபமான அபரிச்சின்னமான சுரூபம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். மொத்தத்துல பரமாத்மாவுக்கு இவைகள் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விசேஷண விசேஷ பாவமா இருந்துட்டு நிரூபிச்சு கொடுத்துரும். அதனால இத வந்து இந்த பிராணந்தான் ஆகாசம், அதுதான் சுகம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு போறது இந்த உபகோசர வித்தியில அக்னிகள் உபதேசிக்கிறது, அக்னிகள் இந்த மாதிரி உபதேசிக்கிறது. அதுல காரபத்திய அக்னின்னு ஒரு அக்னி, அது என்ன பண்ணி எடுத்தோம், பிருத்திவி அக்னிஹி அன்னம் ஆதித்யா அப்படின்னு உபதேசிக்கிறது. யாரு ஆதித்யன், ஆதித்ய மண்டலத்துல ஒரு புருஷன் பார்க்கப்படுகிறானோ நானே அவன், சைவ அகமஸ்மி, அவன்தான் நான், நான் தான் அவன்.
இது இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு பாபங்கள் போகும். நல்ல லோகம் போனா பிரகாசமா இருப்பான், பிரம்மலோகம், பிரம்மலோகத்தை அடைவான், நல்ல ஆயுசை அடைவான், ரொம்ப தேஜஸ்வியா இருப்பான். அவனுடைய வம்சத்துல பிறக்கிற வாழ்லாம் எப்படி இருப்பா தெரியுமோ அப்படின்னாக்கா பிரம்மத்துக்களாத்தான் இருப்பா வாழ்லாரும். இந்த மாதிரி காரவத்தியம் அக்னியானது உபதேசிக்கிறது. அதுக்கப்புறம் அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு ஒண்ணு தட்சிணாக்னின்னு பேருக்கு மூணு அக்னிகள், காரபத்திய அக்னி, தட்சிணாக்னி, அப்புறம் ஆகவணி அக்னின்னு. காரபத்திய அக்னின்னா கிரகபதிக்கு அவனுடைய பிரதானமான அக்னி, அந்த அக்னியே ரெண்டா பிரிப்பா. அதை பிரிச்சு காரபத்திய அக்னிலேருந்து ரெண்டு அக்னியை எடுத்து வலது பக்கம் ஒரு அக்னியை வைப்பா. அதுக்கப்புறம் நேர காரபத்திய அக்னி நேர கிழக்க ஒரு அக்னியை வைப்பா. இந்த வலது பக்கத்துல வைக்கிற அக்னிக்கு தட்சிணாக்னின்னு பேர். இதுக்கு அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு பேரு. அதே நேர கிழக்கு பக்கம் வைக்கிறா பாருங்க, அதுக்கு ஆகவணிய அக்னின்னு பேரு. இந்த ஆகவணிய அக்னியில தான் வந்து ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவான். அது போட்டோம். இப்ப தட்சிண அக்னி இருக்கு பாருங்க, அன்வாகாரிய பச்சனம்ட்டு, அது உபதேசிக்கிறது ஜலம், திக்குகள், நட்சத்திரங்கள், சந்திரன்கள். அந்த இந்த இது அக்னி சொல்லித்து இந்த தட்சிணாக்னின்றது, நானே ஜலம், நானே திக்கு, நானே நட்சத்திரங்கள், நானே சந்திரன். இத மாதிரி உபாசனம் பண்ணணும். இப்படி உபாசனம் பண்ணாக்கா அவளுக்கு பாபம் போகும். இத மாதிரிலாம் சொல்லிடுச்சு. அதன் பிறகு கடைசியில ஆகவணி அக்னின்னு சொல்றது. பிராணஹ, ஆகாஷஹ, யௌஹு, வித்யுத். அதாவது மூணு அக்னிகள், முதல்து காரபத்திய அக்னி சொல்லித்து, அப்புறம் தட்சிணாக்னி சொல்லித்து, அதுக்கப்புறம் ஆகவணி அக்னி சொல்லித்து. இதுக்கு அக்னி வித்யா அப்படின்னு இதுக்கு பேரு. நடுவுல வருது இதுல, ஏன்னா இதை பத்தினா கேள்வி வரப்போகுது, அதுக்கோசம் அந்த அதிகரணத்துல வரும், அதுக்கோசம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு விதமான அக்னிகளும் இதெல்லாம் சொல்லிடுச்சு. என்ன அப்படின்னாக்க வித்யுத் இருக்கே, வித்யுத்னாக்க மின்னல். அந்த மின்னல்ல எந்த புருஷன் காணப்படுகிறானோ, முதல்ல ஆதித்யனை சொல்லித்து காரணபுத்தி அக்னி, அப்புறம் அந்த தட்சிணாக்னிங்கிறது என்ன சொல்லித்து சந்திரனை சொல்லித்து, அதுக்கப்புறம் ஆகவணி அக்னி என்ன சொல்லித்துனாக்க மின்னல் புருஷன், மின்னலை சொல்றது. அந்த மின்னல்ல எந்த ஒரு புருஷன் இருக்கானோ நான் தான் அது. இதனால அக்னிகள் வந்து இத மாதிரி சொல்றது. இந்த மாதிரி யாரு தெரிஞ்சுட்டு இருக்காளோ இவாளுக்கு நல்ல இத பாபங்கள்லாம் போயிடும், கெட்ட பாபங்கள் எல்லா பாபங்களும் போயிடும், பிரம்மத்துலோக பிராப்தி வரும், அது வரும், இது வரும், எல்லாம் இதுக்கு உபதேசிக்கிறது. மூணும் ஒரே மாதிரி இதை உபதேசிக்கிறது. அதை சொல்லிட்டு அதுங்க என்ன பண்ணிடுத்துங்கோ, அப்ப இந்த வித்ய இருக்கே இது அக்னி வித்யா, இது அக்னி வித்யா, இந்த அக்னி வித்யானது பரமாத்ம வித்யாவை தெரிஞ்சுக்கோ. ஆனால் நாங்க வந்து அக்னிகள் தான், எங்களால் ஆனது உனக்கு உபதேசம் பண்றோம். ஆனால் பிரதானமானது என்ன தெரியுமா, பிரம்ம பிராப்தி, பிரம்மத்தை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு முக்கியம் கதி. அது என்ன, அர்ச்சிராதிகதி. அந்த அர்ச்சிராதிகதியை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, அந்த அச்சுராதியையும் உபதேசம் வாங்கிட்டு அதை அனுசந்தானம் பண்ணணும், உபாசனம் பண்ணுச்சு. அத நாங்க சொன்ன முடியாது, ஆச்சாரியர் தான் சொல்லணும். ஏன்னா கதிங்கிறது முக்கியமானது, அதை சொல்றது ஆச்சாரியரால் தான் சொல்ல முடியும், நாங்க உபதேசிக்க கூடாது. அதனால உனக்கு ஆச்சாரியர் வர, சத்தியகாம ஜபாலன் வருவார், அவர் உனக்கு உபதேசிப்ப. நாங்க இதுவரையும் சொன்னதை வந்து புரிஞ்சுக்கோ. கம் கம், அபரிச்சின்னமான சுகமா இருக்கக்கூடியது பிரம்மம், அல்லது சுகரூபமான அபரிச்சின்னம் ரூபம் இருக்கே அதுதான் பிரம்மம். அதே மாதிரி மூணு அக்னிகள், மூணு அக்னிகளும் என்ன சொல்லித்து, ஒன்னும் ஆதித்ய புருஷன் கிட்ட இருக்கிறவன் நான் தான் சொல்லித்து, இன்னொன்னு சந்திரத்தில் இருக்கிறவன் நான் தான் சொல்லித்து, இன்னொன்னு வித்யுத் மின்னல் இருக்கே அது எல்லாமே பிரகாசம் தான், அக்னி விஷயம் தானே, அதனால அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு
இந்த மாதிரி மூணு விஷயம், மூணு அக்னிகளும் உபதேசிச்சு இதை தெரிஞ்சின்றவாளுக்கு, இதை உபாசிக்கிறவாளுக்கு அவளுக்கு பாபங்கள் போயிடும், பிரம்மலோகத்தை பிராப்தி வரும், அவ ரொம்ப ஜோதி தேஜஸ்வியா இருப்பாவா. அந்த மாதிரி அவளுடைய வம்சத்துல பிரம்ம வித்துக்களாவே எல்லாரும் இருப்பா. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது. அதுக்கப்புறம் இதுக்கு அர்ச்சராதி கதியை மாத்திரம் நான் சொல்ல முடியாது, ஆச்சாரியர் தான் சொல்லணும், அதுதான் முக்கியமானது, ஆச்சாரியர் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆச்சாரியர் உள்ள எழுந்து கொள்றார். அவர் பாக்குறார், ஆச்சாரியர் இவனை பாக்குறார், பார்த்துட்டு உபகோசனா அப்படின்னு கூப்பிடுறார். பகவானே சாதிக்க வேணும் அப்படின்னு இவன் கேட்கிறான். உன்னை பார்த்தாக்கா பிரம்மத்து மாதிரி இருக்கியே, முகம் பிரகாசமா இருக்கு, கார்த்தால் பரியந்தும் முகத்துல ஒரு தேஜஸே இல்லை, சோகத்தோட இருந்தேன், இப்ப உன்னை பார்த்தாக்கா பிரம்மத்து மாதிரி பிரகாசிக்கிறது உன் முகம், யார் உனக்கு இதெல்லாம் உபதேசிச்சா, யாராவது உபதேசிச்சாளா அப்படின்னு ஆச்சாரியர் கேட்கிறார். அதற்கு பதில், எனக்கு யார் உபதேசிப்பா, யாருமே எனக்கு உபதேசிக்க மாட்டாளே, இதோ இந்த அக்னிகள் இருக்குதே, இந்த அக்னிகள் அக்னிகள் தான் கேட்கணும், அவைகள் தான் எனக்கு சொல்லித்தது, தேவரி எனக்கு சொல்லல, தேவரியில தவிர்த்து தேவரி ஊருக்கு போய் எங்கயா வெளில கிளம்பிட்டாருனாக்கா யாரும் என்ன உபதேசிக்க மாட்டாளே, அதனால இவாதான் எனக்கு உபதேசிச்சா, இந்த அக்னிகள் தான், அக்னிகளை காமிச்சு இவாதான் ஏதோ எனக்கு வந்து உபதேசம் பண்ணினா, இந்த அக்னிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய அக்னிகள் எனக்கு உபதேசிச்சா, இதான் உபதேசிச்சா, அதெல்லாம் உபகோதனம் சொல்றான் என்னென்ன உபதேசிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற, அவங்க எல்லாம் சொன்னது சரி, அது என்ன சொல்லிட்டேன்னா, இந்த பிருதிவி ஆதித்யன் இத மாதிரி லோகங்களை தான் அது உபதேசிச்சது, அதாவது அங்கபூதமான அக்னி வித்யை, பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கக்கூடிய அக்னி வித்யையை இவைகள் உபதேசித்தன, இவைகள் உபதேசித்தன. ஆனா இதுக்கு மேல பிரம்ம வித்யன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதையே நான் உனக்கு வந்து உபதேசிக்கிறேன். அது சொல்றேன் என்ன அப்படின்னாக்கா, இங்கதான் இருக்கு, யதா புஷ்கர பலாசக ஆபோன சிருஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிருஷ்யதை. அப்பா புஷ்கர பலாசம் இருக்குதே, இந்த பலாசம் ஹோமம் எல்லாம் பண்றவங்க பலாச இலை, அந்த இலை, அந்த இலையில அது மாதிரி தாமரை இலை இதெல்லாம் ஜலத்தை கூட்டினா உருண்டு தான் போகும், உருண்டு தான் போகும், அவைகள்லாம் ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் புண்ணிய பாப ரூப கர்மா இருக்கே அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது, பிரம்மத்துக்கு இந்த அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஏதா புஷ்கர பலாசே ஆபகான சிருஷ்யந்தே, புஷ்கர பலாசத்துல அந்த இலையில ஜலமானது தொடவே ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரிதான் ஏவமேவம் விதி, ஏவம் விதி, இவ்வாறு இந்த பிரம்ம வித்தனத்தில் பாபம் கர்மன சிருஷ்யதே, பாப கர்மாவானது, பாப கர்மான புண்ணிய கர்மா கூட, புண்ணிய புண்ணியம் கூட பாபம் தான் நம்ம சித்தாந்தம், ஒட்டவே ஒட்டாது, இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு இவர் சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே மேல அனுகிரகிக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். அப்ப இங்க சொல்றேன், இதுதான் விஷய வாக்கியமே இங்க, ஏஷஹ அக்ஷிணி புருஷோ திருஷ்யதே ஏஷ ஆத்மேதி ஹோவாச்சு. அப்ப யஹ எந்த ஒரு புருஷன், ஏஷஹ அக்ஷிணி கண்ணு, கண்ணுக்குள்ள புருஷோ திருஷ்யதே புருஷன் பார்க்கப்படுகிறானோ, ஏஷ ஆத்மேதி ஹோவாச்சு அவன்தான் ஆத்மா, ஏது அமிர்தம் அந்த அதுதான் அமிர்தமானது, அபயம் அதுவே பயமற்றது,
அதுவே பயமற்றது, அதுவே அமிர்தம், அதுவே ஆத்மா. ஏதத் பிரம்மேதி, அதுதான் பிரம்ம. உணர பாஷகர் சொல்ற ஆத்மா அப்படின்னு அய்மே ஏக ஆத்மான்னு அவன்தான் நியந்தா அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் நியமிக்கிறவன் ஆத்மா, அவன் தான் பரமாத்மா, நிருபாதிகமான ஆத்மா, அவன் நியந்தாவாக எழுந்துள்ளிருக்கான். அந்த மாதிரி அமிர்தம் அப்படின்னு அர்த்தம் நிரதிசயமான போக்யம். லோகத்துல நாம் அனுபவிக்கிற வஸ்துக்கள்லாம் பரம போக்யம் இல்லை, சாதாரண போக்யம். அது நமக்கு துக்கத்தை கூட கொடுத்துடும். ஆனால் எம்பெருமான் தான் பரம போக்யமா எழுந்துள்ளிருக்கான். நிரதிசயமான போக்யம், அதுக்கு சமமான போக்யமே கிடையாது. அப்படிப்பட்ட போக்யமா எழுந்துள்ளிருக்கிறவன் அமிர்தம் அப்படின்ற சப்தத்தினால எம்பெருமான் சொல்றது. அபயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? துக்க அசம்பின்னம், துக்கமே கிடையாது. பயம்னா துக்கம், அபயம்னா துக்கமே இல்லை, துக்கம் இல்லாம இருக்குது. எப்பொழுதும் ரொம்ப இதுவானது, சுகத்தையே கொடுக்கக்கூடியது, அதுதான் அபயம் அப்படின்னு சொல்ற. பிரம்ம ஏதத் பிரம்ம அப்படின்னு இருக்கு. பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபிச்சு இருக்கிறது, நிரதிசயமான பிரகத்வம். பிரகத்வம் பிரம்மசப்தத்துக்கே அதான் அர்த்தம். இந்த அர்த்தம் ஸ்பஷ்டமாகவே தெரியறது, நிரதிசயமான பிரகத்வம். நம்ம பார்க்கிறோம் ஆகாசம் வியாபிச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம், அது நிரதிசய பிரகத்வம் இல்லை. இப்ப நம்ம வியாபிச்சிருக்க மாதிரி இருக்கு, அதே பழைய காலத்துல அவைகள்லாம் அழிஞ்சு போயிடும். பிரகிருதி அது வியாபிதான், சர்வ வியாபினியா இருக்கு. ஆனாலும் கூட அது சூக்ஷமா மாறிடும், கண்ணுக்கு தெரியாது பழைய திசையில. அது மாதிரி இதெல்லாம். ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த பரமாத்மா இருக்குது பிரம்மம், அது நிரதிசய பிரகத்தா இருக்குது. சிறந்த பிரகத்தன்றது அது கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எத்யபி அஸ்மின் சர்பிர் போதகம் வாசிஞ்சதி வர்த்தனி ஹேவ கச்சதி அப்படின்னு சொல்ற. அதனால இது என்னன்னாக்க, இது நிர்லேபம். நிர்லேபம்னா ஒட்டாதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல பரமாத்மா இருக்கான், இருந்தா கூட அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது எதுவுமே. கண்ணுக்குள்ள இருந்தா அவன் கண்ணுக்குள்ள இவன் இருக்கான், கண்ணுக்குள்ள இருந்தா கூட எதுவுமே இதுவாகாது, ஒட்டாது, எதுவுமே இருக்காது. அதனால அவங்கிட்ட எதுவுமே ஒட்டாது, கண்ணுல இருந்தானே இங்க இருந்தான்னு எதுவுமே இது பண்ணாது. அந்த பிரம்மன் தான் சம்யத் வாம அப்படின்றது. சம்யந்தி சங்கதானி வாமானி அப்படின்னுட்டு, வாமான வரணீயானி அதாவது பிரார்த்தனீயானி, அது சம்யத் வாமகா. சம்யத்வாம அப்படின்னுட்டு ஒரு குணம் பரமாத்மாவுக்கு, சம்யத்வாம அப்படின்னு எல்லாரும் சொல்றாளாம். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அனந்த கல்யாண குணங்கள் அவங்கிட்ட இருக்கக்கூடியது, ரொம்ப வசந்த, எனக்கு இது வேணுமே, எனக்கு இது வேணுமே அப்படின்னு நம்ம எல்லாம் கெஞ்சுவோம்மா. இந்த மாதிரி பிரார்த்தனை பெருமாளுடைய திருக்கல்யாணம் கூட நம்ம ஆசைப்படுறோம். அதனால சர்வ கல்யாண குணங்களுக்கும் ஆசிரியமா இருக்கிறது. அல்லது சத்தியசங்கல்பத்துவம் ஒண்ணு இருக்குதே, அதுதான் சம்யத்வாமத்துவம். சம்யத்வாமத்துவம்னா கல்யாண குணங்கள் அர்த்தம். அல்லது சத்தியசங்கல்பத்துவம் அந்த கல்யாண குணம் அப்படின்னு அர்த்தம். அது எல்லாருமே என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த கல்யாண குணம் தான் எனக்கு வேணும்னு உபாசிச்சான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு மோட்சத்தை செய்யல, முதல்ல பார்த்தோம் பார்த்துங்க தத்ருத நியாயம்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த தத்ருத நியாய ரீதியா அவன் அங்க போய் அதை அனுபவிப்பான். இந்த சம்யத்வாமத்துவம் கல்யாண குணங்களை அதெல்லாம் அங்க அனுபவிப்பான். அதை உபாசிச்சா அதுதான் அங்க கிடைக்கும், அதனால அது வரும் அப்படின்னு சம்யத்வாமத்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதனாலதான் ஏஷ உஹே வாமணிஹி வாமணி ஏஷ ஹி சர்வாணி வாமானி நயதி சர்வாமி வாமான் நயதி ஜயேவம் வேத அப்படின்னு இருக்கு.
அதேதான் அர்த்தம் இந்த இடத்துல. அவனே கல்யாண குணங்கள், கல்யாண குணம் கூறினவன் எவன் ஒருவன் அந்த பிரம்மத்தை கல்யாண குணங்களோடு கூறினதாக உபாசிக்கிறானோ அவனையும் கல்யாண குணங்களோடு கூடினா கூடினவனா பண்ணிடும் இந்த பிரம்மம். நாம பரமாத்மாவை எப்படி உபாசிக்கிறோமோ அப்படி நம்மள உபாசி அந்த அனுபவிக்க வச்சிருவான் எம்பெருமா. சதாசத்தா பாவிதாகங்கிறார் பெருமான். எப்பொழுதும் எம்பெருமானையே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சிந்தனை தான் மனசுல வரும், ஒரு ஆனந்தம் வருமே. அது மாதிரி உபாசனம் பண்ணிட்ட மோட்சத்து தசையில அந்த கல்யாண குணங்களையே நாம் அனுபவிப்போம். அந்த மாதிரி பெருமாள் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. அது அது மாதிரிதான் ஏசவு ஏற பாமணிகி பாமணிகி பாமணிகின்னாக பிரகாசிக்கிறது. வாமணி கல்யாண குணங்கள், பாமணி பிரகாசிக்கிறது, எல்லா லோகத்திலையும் பிரகாசிக்கிறது. எவனொருவன் இந்த பிரம்மத்தை அனைத்து லோகங்களும் பிரகாசிப்பதாக உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்த இது கிடைச்சிடும், எல்லா லோகத்திலையும் அவன் பிரகாசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சிராதிகதையும் உபதேசிக்கிறார். ஆச்சாரியர் அர்ச்சிராதிகதையும் உபதேசிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, யாரு மொத்தம் வந்து பரமபதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பரமபதிச்சாக்கா இவனுக்கு பிள்ளைகள், பரமபதிச்சவனுக்கு சில பேர் கைங்கரியம் பண்றா, சில பேர் நாயுது பண்ணணும் அப்படின்னு கூட விட்டு போலாம். ஆனால் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இவனுக்கு முக்தி நிச்சயம். இது உடம்புக்கு இங்க பண்றது, இந்த கைங்கரியன்றது உடம்புக்கு பண்ணுறது. இந்த லோகத்துல நாம இருக்கச்ச நாம யார பிள்ளைகளா பெற்றோமோ பரம் இது பண்றா, கைங்கரியம் பண்றா. ஆனால் அந்த சவ்யம் கர்மா பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, பண்ணினாலும் பண்ணாட்டாலும் சரி இவா எங்க போவா தெரியுமா, அர்ச்சிராதிகதியே அடைவா, அர்ச்சிகமே அபிசம்விசந்தி அப்படின்னு சொல்லி அர்ச்சிராதி மார்க்கத்தை இது உபதேசிக்கிறது. அதெல்லாம் பின்னாடி வரும். அர்ச்சிராதி மார்க்கத்துல இப்ப நம்ம கஷ்டப்ப குழப்பிக்க வேண்டாம். அந்த வரிசையா சொல்றது இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வித்யுத் பூர்வன் ஒருத்தன் வரான். அவனுக்கு அமானவன் அப்படின்னு அவனுக்கு பேரு. இந்த அமானவ புருஷன் தான் அது அவன் வந்து மானசீகமா இருப்பான், பிரகாசிச்சுட்டு இருப்பான். அப்படிப்பட்ட புருஷன் பிரம்மத்தோட சேர்த்து விடுவான். இதுதான் ஏஷ தேவ பதோ பிரம்ம பதா, இதுதான் தேவயானம்னு இதுக்கு பேரு. தேவபதக இது பிரம்மபதக, ஏன்னா பிரம்மத்தை அடைவிக்கிற வழி இது. இதுதான் தேவயானம். இந்த தேவயானம் தான் பிரம்ம பதம். பதம்னாக்கா மார்க்கம்னு அர்த்தம். பிரம்மத்தை அடைவிக்கக்கூடிய மார்க்கம் இதுதான் பரமாத்மா அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறது இந்த பிரம்ம வித்தியை. ஏதேன பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே அப்படின்னு முடியுது. அத மாதிரி என்ன அர்த்தம், இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தினால இந்த கோரமான இது பேர்பட்ட நம்மளுடைய இது சுழல், பெரிய சுழல், சம்சாரங்கிற பெரிய சுழல், அதை நம்ம மாட்டின் இருக்கோம். நாம எல்லாரும் சுத்தி சுத்தி அடிக்கிறது அப்படிப்பட்ட ஆவர்த்தத்தை நாவர்த்தந்தே திருப்பி புனர்பிஜனனம் புனர்பிமரணம் அந்த மாதிரி மாதிரி ஜடனே சயனம் இதெல்லாம் சங்கராச்சாரர் சொல்றேன் இல்லையோ எல்லாருக்கும் தானே உண்டது. அவர் சொன்னது நமக்கு இல்லையான்னா நவக்தும் விஷக்கதே நரக கர்ப்பவாசாதிகம் அப்படின்லாம் சுவாமி சாதிக்கிறார். அதனால இந்த மாதிரி ஒரு சுழல், அந்த சுழல்ல மாட்டின் இருக்கிறவன் கஷ்டப்பட்டு ஒரு ஆச்சாரியரை அடைந்து ஞானத்தை வாங்கிட்டு இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறான். இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சான்னாக்க அவனுக்கு அர்ச்சிராதிகதின்றது கிடைக்கிறது. இந்த அர்ச்சிராதிகதி கிடைச்சதுன்னாக்க இந்த மார்க்கத்துல போனவன் இந்த மாணவமான கோரமான சுழல் இருக்கு பாருங்கோ, அதாவது திரும்ப திரும்ப சம்சாரியா இருக்கிறதுன்றது, அது இவனுக்கு வராது. இவன் மாணவம் ஆவர்த்தம்
ந ஆவர்த்தந்தே, அதுல திருப்பி வரமாட்டான். சுழல்னு சுத்தி சுத்தி அடிக்கிறது தானே, அதான் ஆவர்த்தம். ஞாச தோஷகத்துல வரும், அது ஞாச வம்சத்துக்கு தான் இருக்குது. சம்சாராவர்த்த வேக பிரசமன சுபதேசிக பிரேட்சிதோஹம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிற. சம்சாரமான ஆவர்த்தம், ஒரு சுழல், அது அப்படியே சுத்தி சுத்தி நம்ம அடிச்சுட்டு இருக்குது அந்த வேகம். ஆனா அந்த வேகத்தெல்லாம் தடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஆச்சாரியருடைய சுபமான கடாட்சம். அந்த சுபமான கடாட்சத்தோட கூடின தேசிக பிரேட்சிதோகம், அந்த ஆச்சாரியரால நான் அனுகிரகிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வரதன இடத்துல திருவடி வாரத்துல சரணாகதி அடைஞ்சுட்டேன். அது சொல்லி நிர்பரோ நிர்பயோஸ்மி, என் பரத்தெல்லாம் அவன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், அதனால நிர்பயோஸ்மி, நான் பயம் இல்லாம இருக்கேன். பிரார்த்திய சம்ரக்ஷகம் துவாம் யஸ்யத்வத் பாதபத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி, என் பரத்தை உங்கள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன், உங்ககிட்டயே பிரார்த்திச்சுட்டேன், அதனால எனக்கு பயம் இல்லாம இருக்கேன். அதனால இந்த சுழல், சம்சாரம் வாங்குற சுழல்ல நாம மாற்றி முழிக்கிறோம். கிடைக்கிற சமயத்துல நமக்கு இந்த பிரம்ம வித்தியை அனுப்பிச்சுட்டாக்க அர்ச்சிராஜ் மார்க்கன்றது கிடைச்சிடும். அர்ச்சிராஜ் மார்க்கம் கிடைச்சதுன்னாக்க நாம பகவான அடைஞ்சிடுவோம். பரமாத்மாவை அடைஞ்சிடும்னாக்க திருப்ப இந்த கோரமான ஆவர்த்தம் உடம்பு, இந்த உடம்பு உடம்போட கூடின சம்சாரம் எல்லாம் இருக்கு பாருங்க, இதை நாம அடையவே மாட்டோம். வருவோம், எப்படி வருவோம், லீலா விபூதியா பார்க்க வருவோம், அதே கர்மலோகமா பார்க்க நம்ம அனுபவிக்கிறது போதும் வரவே மாட்டோம். அதனால நாவர்த்தந்தே ரெண்டு வாட்டி சொல்றது, நாவர்த்தந்தே நாவர்த்தந்தே அப்படின்னு, நீ திரும்பியே வரமாட்டார் அப்படின்னு சொல்றது. அதனால இது உபகோசல வித்தியை அப்படின்னு இருக்கு பேரு. இந்த உபகோசல வித்தியில என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துருங்க. பொதுவா கம் கம் பிரம்மம், பிரம்மன்றது கம் சுகரூபம், கம் ஆகாச மாதிரி அபரிச்சின்னம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மூணு அக்னிகளும் தலா ஒரு உபதேசம் பண்ணிச்சு. காரபத்தியன்ற ஒரு அக்னி ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷன் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காரபத்திய அக்னி. அத மாதிரி தட்சிணாக்னிங்கிறது சந்திரன், சந்திரனிடத்தில் இருக்கக்கூடிய புருஷன் தான் தன்னையே சொல்லிண்டது. அதுக்கப்புறம் ஆகுனிய அக்னிங்கிறது இந்த வித்யுத் இருக்க பாருங்க மின்னல், அது இருக்கக்கூடிய புருஷன் தான் தான் அப்படின்னு தன்னை சொல்லிண்டது. இந்த மூணு அக்னிகளுமே ஒரு விஷயத்த ஸ்பஷ்டமா சொல்லிச்சு. இத மாதிரி யாரு உபாசிக்கிறாளோ தெரிஞ்சின்றிருக்காளோ இந்த அக்னிகளை, இவா தெரிஞ்சின்னாக்க இவாளுக்கு பாபங்கள் போயிடும், இவாளுக்கு பிரம்மலோக பிராப்தி வரும், அது மாதிரி இவாளுக்கு தேஜஸ்விகளா வல்லா இருப்பா. அதே மாதிரியாகவே அந்த இது இருக்கு பாருங்க, இவருடைய வம்சத்தவர்கள், வம்சத்தவர்கள் அத்தனை பேருமே பிரம்மவித்துக்களாவே இருப்பா எல்லாம் அப்படின்னா உபதேசிச்சுடுத்து சொல்லிட்டு, அர்ச்சராதிகதையை மாத்திரம் நாங்க சொல்ல முடியாது, ஆச்சாரியர் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுத்து, ஆச்சாரியர் வர வந்துட்டு பார்த்துட்டு பிரம்மவித்து மாதிரி ரொம்ப பிரகாசிக்கிறியே, யார் உனக்கு உபதேசிச்சா, யார் எனக்கு யார் உண்மை தவிர்த்து யார் உபதேசிப்பா, இது அக்னிகள் தான் இதெல்லாம் சுத்தன்னு சொல்றான். என்ன அழகா போறது இந்த சிஷ்யன், சிஷ்யன் சொல்றது உண்மையா பேசுறான், எதையும் புழுகல இந்த அக்னி சொல்லிட்டு, தேவதீர் தான் எனக்கு பகவான், தேவதீரே உபதேசிக்கணும் அப்படின்னு உடனே அவைகள்லாம் அங்க வித்தியை தான் சொல்லிட்டு, நான் உனக்கு பிரம்ம வித்தியை உபதேசிக்கணவா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றேன். ஒரு பிரம்ம வித்தியை எப்படி இருப்பான் அப்படின்னா அவனுக்கு பாபங்கள்லாம் ஒட்டாது. அத மாதிரி இது தாமர புஷ்பத்துல இலையில எப்படி ஜலம் ஒட்டாதோ அந்த மாதிரி எனக்கு பாபங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரியாக கண்ணுக்குள்ள ஒரு புருஷன் இருக்கான், அந்த புருஷன் பார்க்கப்படுகிறான், அவனுக்கு என்னென்ன பேரு, அமிர்தம்னு, அவன் தான் ஆத்மா நிகர்த்தா, அவனே அமிர்தம் நிரதிசயமான போக்கியமா இருப்பார், அவன் அவனே அபயம், பயம்ன்றதே கிடையாது, இந்த சம்சார பயம் எதுவுமே துக்கமே இல்லாம இருக்கும், துக்கமே கிடையாது,
அப்படி இருக்கிறது. பயம்னா துக்கம், அபயம்னா துக்கம் இல்லாதவன், அதுதான் பிரம்மம். அது பிரகத்தா இருக்கு. அதுக்கு வாமணி கல்யாண குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. கல்யாண குணங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அத மாதிரி அது பாமணி. பாமணின்னா பிரகாசிக்கிறது. அது எப்படி கல்யாண குணங்களோட குறுணதாகவும் அந்த மாதிரி பிரகாசத்தோட கொண்டதா இருக்கக்கூடிய இத யார் உபாசிக்கிறாளோ, உபாசிச்சு முடிச்சான்னாக்கா அவ கணக்க தேகவியோகம் பண்ணாக்கா பரமபதிச்சாக்கா அவளுக்கு பிள்ளைகள்லாம் சவ்யம் கர்ம பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, சவ்யம் கர்மம் அதாவது இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இவ அர்ச்சிராத மார்க்கத்தை அடைஞ்சிடுவா. அத குறவே கிடையாது. அர்ச்சிராத மார்க்கத்தை அவ அடைஞ்சிடுவா. அர்ச்சிராத மார்க்கத்தை அடைஞ்சிட்டாக்க இவனுக்கு மோட்சம்தான் நிச்சயம். அங்கேருந்து திரும்ப வருதல் இந்த சம்சார சூழலில் சிக்கித்திருது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இதுல ஒரு விஷயம், இப்ப கைங்கரியம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் இவன் மோசம் போயிடுறான் இல்லையோ, அப்படியான எதுக்கு இங்க கைங்கரியம் எல்லாம் பண்றான், இங்க வேண்டாம் வேண்டாமே அப்படின்லாம் கேள்வி வந்துடும். அதுக்கு குமார தேசிங்க தான் சமாதானம் சாதிச்சிருக்க. நாம நல்லா இருக்கணுமா வேண்டாமா? இப்போ எங்க தாயார் பிரபுச்சா அவளுக்கு நாங்க கைங்கரியம் பண்ணினோம், எங்க தகப்பனா போய் அவர் நாங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து பண்றோம், அப்படி பண்ணினாதான் நம்மளுடைய வம்சம் நன்னா இருப்போம், வம்சவருத்தி இருப்போம், வம்சம் நன்னா சுபிக்ஷமா இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம குடும்பங்கள்லாம் நிறைய கஷ்டம் வருதுன்னாக்கா அதுல நம்ம பாபம் இருக்கு, பித்ருசாபமும் இருக்கு, பித்ருசாபமும் இருக்கு. கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்டம் பெரிய ஆண்டவன்ட்ட வந்து கேட்பான், இது நடந்தது இது என்எஸ்ஆர் சுவாமியினுடைய நாலாவது பொண்ணு இந்த ஊர்ல இருக்கா, அந்த அவள அவளுக்கு ஒரு புள்ள ஒரே பிள்ளைதான், ரொம்ப நாள் கல்யாணமே ஆகல. என்கிட்ட வந்து கேட்டப்போ நான் சொன்னேன், ஆண்டவன் எழுந்துள்ளார், அவர்கிட்ட வந்து ஜாதகத்தை காமிங்கோ அப்படின்னு சொன்னேன். ஆண்டவன் என்ன பண்ண, ஜாதகத்தை கடாட்சி கடாட்சி இது சொல்றது கிட்டத்தட்ட 7-8 வருஷம் முன்னாடி கடாட்சி, ஒண்ணும் இல்ல நீ திருப்புள்ளானிக்கோ சொல்லு, திருவனை சேது, அங்க போய் அந்த பையன் ஐஷன் போய் குடும்பத்தோட போய் இந்த சில ஹோமம் பண்ணி சேது ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்னு சாட்சி. ஒரே வருஷம் அந்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சு, க்ஷேமமா இருக்கான். அதனால எதுக்கு சொல்லுறேன், இந்த மாதிரி பித்ருஷாபங்கள்லாம் கூடாது இல்லையா, அதனால நாம கைங்கரியம் தான் பண்ணோம். அதனால அந்த கைங்கரியன்றது முக்கியமானது இருக்கிறவாளுக்கு. வம்சவருத்தி, வம்சவருத்தி முக்கியம் இல்லையா, குழந்தைன்றது ஒரு இது பிரதானமானது, அது அதனால அது முக்கியம். அதனால பித்ரு சாபம்ன்றது வரக்கூடாது. அதுக்கோசரம் இதெல்லாம் சொல்லப்பட்டது. மொத்தத்துல இந்த மாதிரி அச்சிராதிகமாக பர்யந்தம் இந்த பிரம்ம வித்தியானது உபதேசிக்கிறது. இதான் சுவாரஸ்யம். பிரம்ம வித்யா சுரூபம் என்ன, அதனுடைய அங்கம் என்ன, அதனால வரக்கூடிய பலன் என்ன, அதனால வரக்கூடிய கதி என்ன, அச்சுராதி கதி என்ன, எல்லாத்தையும் சொல்லி பூர்ணமா இந்த பிரம்ம வித்தியானது உபதேசிக்கிறது. இதுக்கு உபகோசன வித்தியன்னு பேர். இதுல 6 சூத்திரங்கள் இருக்கு. இந்த 6 சூத்திரங்கள்லாம் அவர் திங்கட்கிழமைன்னு சொல்லிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயின்னு வரும். இன்னைக்கு இது போறோம்.